அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர். இனியவ இன்ற நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, மெனோபாஸ்க்கு அப்புறம் நாங்கள் என்ன டயட் எடுத்துக்கிட்டால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா மெனோபாஸ் அப்படிங்கிறது வந்து முதல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45-50 வயது கடந்த பிறகு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம பெண்கள் 40 வயது கடந்தே அதனுடைய சிம்டம்ஸை சந்திக்க ஆரம்பிச்சிடுறோம். ஸோ எப்படி இந்த சிம்டம்ஸ்லேருந்து ஈஸியாக நம்மளால் ரெக்கவர் ஆகிக்க முடியும், உணவில் நாங்கள் என்ன சேர்த்துக்கிட்டால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தீர்வாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மெனோபாஸ் டைமில் நம்ம என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா ரொம்ப போன்ஸ் வீக்காக இருக்குது, நிறைய மூட் ஸ்விங்ஸ் வருது, நிறைய ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் இருக்குது, ரொம்ப உடல் எடை கூடுது, நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகுது, திடீர் திடீர்னு உடம்பு ரொம்ப சூடாகுது. இதெல்லாம் தான் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான். ஸோ பெண்களை இயக்கக்கூடிய ஹார்மோன்களில் தலைச்சிறந்த தலையாய ஹார்மோன் வந்து ஈஸ்ட்ரோஜன் தான். இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சைக்ளிக் ரித்தம் கர்வ் மாதிரி இருக்கணும். சரியான முறையில் கூடணும், திரும்ப இறங்கணும், அதே விகிதத்தில் கூடணும், அதே விகிதத்தில் இறங்கணும். சைனஸ் கர்வ்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டான சைஸில் அது ஏறி ஏறி இறங்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் மெனோபாஸ் வந்த பிறகு இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய அளவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஏறுறது, ரொம்ப கம்மியாக குறையிறது, இல்லைனா ரொம்ப வேகமாக குறையிறது, ரொம்ப கம்மியாக ஏறுறது, இந்த மாதிரி கர்வோடைய ரேஷியோ வந்து மாறி மாறி ஏறி இறங்கிறதுனால இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் நம்ம ரத்தத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்துது. நம்ம இரத்த குழாய்கள் சுருங்கி விரியக்கூடிய தன்மை, கன்ஸ்ட்ரிக்ஷன் அண்ட் டைலட்டேஷன் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் பொழுது நம்ம உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. அதனால் சீக்கிரமாக ரத்தம் சூடாகுது, திடீர்னு நைட் நேரத்தில் ஒரு 5 நிமிஷத்துக்கு உடம்பு அப்படியே சூடாக இருக்க மாதிரி இருக்கும், குப்புன்னு ஒரு 5 நிமிஷம் வேர்க்கும், நம்ம உடம்பு ஃபுல்லாக நனைஞ்சிரும், அதுக்கப்புறம் நம்ம பழையபடி நமக்கு குளிர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம பெண்கள் சந்திக்கக்கூடியதுக்கு இந்த மெனோபாஸில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் தான் காரணமாக இருக்குது. உடல் எடை கூடுறதுக்கும் இது தான் காரணமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுடைய இம்பேலன்ஸை சரி பண்ணக்கூடியதும் மெனோபாஸ் டைமில் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமாக மாற்றிக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய பழங்கள் ஈஸ்ட்ரோஜன் குறைபாடை சீர்படுத்தக்கூடிய பழங்களாகவும் இருக்கணும். அதே சமயம் அது ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸையும் கொண்டு வந்து விட்டுறக்கூடாது. ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ்னா என்னென்னா நம்ம உடம்பு அப்படியே ரொம்ப அதைப்பாக, நீர் கோத்த மாதிரி, வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிற மாதிரி நமக்கு தோணிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒன்று ஆப்பிள் எடுத்துக்கலாம், நிறைய மாதுளம் பழம் எடுத்துக்கலாம், பப்பாளி சேர்த்துக்கலாம். இது மூணுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். மெனோபாஸ் வரக்கூடிய டைமில் இருக்கக்கூடிய பெண்கள், ப்ரீ மெனோபாசல் பீரியடில் இருந்தாலும் சரி, போஸ்ட் மெனோபாசல் பீரியடில் இருந்தாலும் சரி, இந்த மூன்று பழங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள், நம்ம சேர்த்திக்கக்கூடிய ரெகுலராக சேர்த்திக்கக்கூடிய கீரைகள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக பெண்கள் கீரை சேர்த்திக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து கொட்டை வகைகளில் பாதாம் அதிகமாக சேர்த்திக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து கேன்சர் வராமல் தடுக்கும், கருப்பை நோய் புற்றுநோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம சேர்த்திக்கக்கூடிய ட்ரை ஃப்ரூட்ஸில் முக்கியமாக சொல்லப்படக்கூடியது சியா சீட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனுக்கு சப்போர்ட்டிவான ஒரு விஷயங்களாக இருக்கும். உடம்புக்கு கூலிங் கொடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மெனோபாஸ் பீரியடை நம்ம ஈஸியாக கடந்து வந்துட முடியும். நார்மலாக சேர்த்திக்கக்கூடிய கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு, இதெல்லாமே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடலுடைய சூட்டை அதிகப்படுத்திடும். அந்த மாதிரி இல்லாமல் சில காய்கறிகள், குறிப்பாக நம்ம நாட்டு காய்கறிகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். இதில் கிடைக்கக்கூடிய 5-2 ஈஸ்ட்ரோஜன்ஸ் வந்து நம்ம ஹார்மோன்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே சமயம் நம்ம உடம்போடைய குளிர்ச்சியையும்
அது வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சுரக்காய், பீர்க்கங்காய், பொடலங்காய், அவரைக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாம் நம்ம உடம்புல சேர்த்திக்கும் உணவில் அதிகமாக சேர்த்திட்டு வந்தோம்னா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜனோடைய அளவு வந்து நம்ம ரத்தத்தில் கூடிக்கிட்டே இருக்கும். ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்னா என்ன? நமக்கு மூலிகைகள் மூலமாக ஹார்மோன் மாத்திரைகள் இல்லாமல் நம்ம உணவுலேயே நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சத்து பொருட்கள். ஸோ இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹார்மோன் பிரச்சனையினால் நமக்கு வரக்கூடிய அதிவியர்வையாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம உடலுடைய சூடாக இருந்தாலும் சரி, இல்லை உடல் எடை கூடுறதா இருந்தாலும் சரி, நம்ம மனதில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், மனக்குழப்பங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக இந்த உணவு முறைகள் இருக்கும். குறிப்பாக முருங்கைக்கீரை, பிரண்டை, முடக்கருத்தான், இந்த மாதிரியான கீரை வகைகள் பெண்கள் அதிகமாக 45 வயது கடந்த பிறகு சேர்த்துக்கணும். ஏன்னா ஜாயின்ஸ் ரொம்ப வீக்காது, போன்ஸ் ரொம்ப வீக்காது, கால்சியம் சத்து கிடைக்க மாட்டேங்குது, அந்த எலும்புகள் வந்து நொறுங்கக்கூடிய நோயாக சொல்லப்படக்கூடிய ஆஸ்டியோபோரோசிஸ், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸில் இருந்தெல்லாம் பெண்கள் விடுபடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய கீரைகள் வந்து முருங்கைக்கீரை, முடக்கருத்தான், பிரண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இதை நீங்கள் சாத பொடியாக சேர்த்திக்கலாம், இல்லை நீங்கள் அதில் சூப் மாதிரி எடுத்து சாப்பிடலாம். எந்த வகையில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான உணவு முறையாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக மெனோபாஸ்க்கு பிறகு பெண்கள் வந்து காஃபி டீ குடிக்கிறத கண்டிப்பாக குறைச்சிக்கணும். பிளாஸ்டிக் பொருள் அதிகமாக யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்கோங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சேர்த்திக்கிறத தவிர்த்துக்கோங்க. மைதா சம்பந்தமான உணவுகள் அதிகமாக சேர்த்திக்க வேண்டாம். வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லக்கூடிய சீஸு, தென் பார்த்திங்கன்னா டோஃபு, இந்த மாதிரியான சோயா சம்பந்தமான பொருட்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் மெனோபாஸ்க்கு பிறகு பெண்கள் அதிகமாக பயப்படக்கூடிய கேன்சர் போன்ற நோய்கள் வராமல் நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். ஸோ மெனோபாஸ் நேரத்தில் நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பை உடல் எடை அதிகரிக்கிறதுலேருந்தும், அதிவியர்வையிலிருந்தும், தூக்கமின்மையிலிருந்தும், மூட்டு வலிகளிலிருந்தும் நம்ம பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.